தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஊராட்சி மன்ற தலைவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். விவரங்களை செய்தியாளர் ராஜனிடம் கேட்கலாம். ராஜன், என்ன நடந்தது? வணக்கம் கவிஷ்ணன். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே திட்டங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து பொன்ராஜ். இவரோட வயசு வந்து 63. இவர் தெற்கு திட்டங்குளம் காலனி பகுதியில் உள்ள ஒரு பண்ணை தோட்டத்தில் இருந்தபோது வந்து அந்த வேலைகள்லாம் தண்ணி செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சறது, மரத்துக்கு தண்ணி பாய்ச்சறது, இந்த மாதிரி வேலைகள் பார்த்து கொண்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மர்ம நபர்கள் பொன்ராஜை வந்து இன்னைக்கு தர மாதிரியே அங்கிருந்து ஒளிஞ்சிருந்தவங்க வந்து வந்து வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க. அது பக்கத்துல இருந்த அந்த வேலை பார்த்தவங்க வந்து உடனே போலீஸாருக்கு, கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீஸாருக்கு வந்து உடனே தகவல் தெரிவித்தின் பேர்ல வந்து உடனடியா வந்து உடலை கைப்பற்றி கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது தொடர்பா வந்து வழக்கு பதிவு செய்து அந்த தப்பியோடைய மர்ம நபர்களை வந்து அங்க தேடி வந்துட்டு இருக்காங்க. மேலும் அப்போது இப்பகுதியில் வந்து அந்த கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில வந்து பாத்தீங்கன்னா உறவினர்களும் அதிகமான கூடுதலாக பரபரப்பு நிலவி வருகிறது. பாத்தீங்கன்னா அவர் உடல்ல வந்து அங்கதான் இருக்கு. இப்ப மேலும் வந்து இவங்க தப்பியோடைய அந்த மர்ம நபர்களை தேடும் பணியில வந்து இவங்க போலீசார் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன்.